அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி, அசல் தேன் அசந்தேன். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். பிங்க் பஸ்ல டிக்கெட் வாங்காம போன பெண்மணிக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்து தன்னுடைய நேர்மையை காட்டியிருக்கும் டிக்கெட் பரிசோதகர் மீது நடவடிக்கை எடுத்து தன்னுடைய நேர்மையை காட்டியிருக்கிறது தமிழக அரசு. என்னடா இது அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. நடிகர் அஜித்குமாருக்கு வாழ்த்து சொன்ன துணை முதலமைச்சர் உதயநிதி, விஜயை எதிர்கொள்ள புது யூகம் வகிக்கிறாரா துணை முதலமைச்சர் என்ற கேள்விகளோடு அஜித்குமாருடைய ரசிகர்கள் பல கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு வராங்க. என்ன பாக்கலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ஆபரேஷனில் சென்னையில் 27 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருள் சிக்கியது. விவரங்களை பார்க்கலாம். தீபாவளியில் 2 நாட்களில் 600 கோடி ரூபாய் இலக்கு வைத்து ஏன் மதுக்கடையெல்லாம் திறக்கிறீங்க? அன்னைக்காவது மூடுங்க ஐயா, அன்னைக்காவது மக்கள் குடும்ப குட்டியோட சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு புகார் கொடுத்த ராஜேஸ்வரி பிரியாவை டாஸ்மாக் தலைமை நிர்வாகம் அலட்சியப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்துக்கு விரட்டியும் அடிக்க முயற்சி செஞ்சிருக்கு. செய்திகளை பார்க்கலாம். தீபாவளிக்கு செலவுக்கு காசு பத்தாம கஞ்சா வியாபாரிகளை பிடிப்பதற்காக போட்ட திட்டத்தை அந்த வியாபாரிகளுக்கு போன்ல சொன்னதுக்காக, போனை கொடுத்ததுக்காக 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. 2000 ரூபாய் வாங்கினாங்க, அதுக்கு போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு காவலர்கள் புலம்பி இருக்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் போடப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இனிமேல செயற்கை புல்தரை உள்ள கால்பந்து மைதானத்தில் நிறைய காசு செலவு பண்ணணும், அதெல்லாம் வேணாம், ரிபன் பில்டிங் பிளே நாங்க வந்து ஃபுட்பால் விளையாடுறோம்னு கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் நூதன போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். விடியல் பயணம். திராவிட மாடல் ஆட்சிக்கு அச்சாணி கொம்பாக நிற்கின்ற பெண்களின் வருமானத்தை, தன்மானத்தை, அவர்களின் வாழ்வாதாரத்தை, தை மாசி பங்குனி இப்படி எல்லாவற்றையுமே காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டத்திலே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, இல்ல ஒரு கழகம் ஏற்பட்டது விட்டது ஐயா, ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. பேருந்துகள் தரம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திருப்பூர்ல புஞ்சை புளியம்பட்டி போற பஸ்ல ஒரு பெண் பயணி ஏறியிருக்காங்க. பிங்க் முன்னாடி பேருந்து பயணமாக இருந்தாலும் விடியல் பெண்களுக்கான பயணமாக இருந்தாலும் நீங்கள் டிக்கெட் வாங்கி இருக்க வேண்டும் என்று லா பாயிண்டா ஐபிசி செக்ஷன் அதெல்லாம் சொல்லிருக்காங்க. மோட்டார் வாகன சட்டப்படி அதெல்லாம் சொன்னவனா அவங்க எவ்வளவு ஃபைன் சொல்லிருக்காங்க, 200 ரூபீஸ் ஒன்லி அப்படின்றாங்க. அங்க கூட பாருங்களேன், அங்க அந்த 200 அப்படிங்கறத இங்க பேசுபொருள் ஆகியிருக்கு. இதுக்கு மேல நான் அந்த 200 பத்தி விரிவா சொல்ல வரல. புரிஞ்சுக்கங்க. அப்போ உடனே அவங்கள்ட்ட காசு இல்லையா அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் என் ஜிபே நம்பர் இருக்கு, நீ ஜிபே பண்ண வேண்டும். ஐயோ ஜிபே இல்லையா, போன் பே, போன் பே பண்ண ஏதாவது ஒன்னு பண்ண வேண்டும். ஜிபே அவங்க பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு இவர் ரசீது தரத்துக்குள்ள அந்த பெண்மணி போயிட்டாங்களாம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ரசீதை கண்டக்டர் கிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப இந்த நியூஸ் வந்துட்டு இணையதளத்துல ரிப்போர்ட் ஆன உடனே அதற்கு கீழே அரசு பஸ் அந்த ஐடி வந்து ட்விட்டர் ஐடி, அது ஒரு அரசினுடைய போக்குவரத்து இணையதளத்தினுடைய ஐடி. அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, நாங்க அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாம இல்ல, திருப்பி கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம்ன்றாங்க. காவல்துறை எதுக்கு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கையாள்வதற்கும்? எங்க அந்த பயணி பஸ்ல வந்திருக்காங்க, நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அந்த பயணிய? அதுக்கு புலனாய்வு, 3வது கண்ணெல்லாம் பயன்படுத்தி ஒரு புலனாய்வு செஞ்சு அவர்களும் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து ஃபைன் போட்ட 200 ரூபாய் கொடுத்துட்டோம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போறேன். இதெல்லாம் ஒரு அந்த பரிசோதனை கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கோம், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க போறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க ஒரு திட்டம், அந்த திட்டம் என்னவாக இருந்தாலுமே, அது கட்டணம் இல்லாத பயணமாக இருந்தாலுமே டிக்கெட் வாங்க விதி, அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஆனா சென்னை போன்ற பெருநகரங்கள், சென்னை, கோயம்புத்தூர், இன்னும் திருச்சி, சேலம் போன்ற அந்த அந்த சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பேருந்துகள்ல கூட்டம் எவ்வளவு இருக்கும் என்று தெரியும். ஆனா இந்த கண்டக்டர் ஒரு இடத்துல உட்காந்துக்குவார், யாரா இருந்தாலும் இவங்க தான் போய் டிக்கெட் வாங்கணும், அவர் வரமாட்டார். ஏன்னா அது 13 கிலோமீட்டர் இருக்கு, அவர் 12 பஸ் பிடிச்சி வரணும் அப்படிங்கறதுனால அப்படி சொல்லக்கூடாது. அவர் வந்தார்னா எல்லாருக்குமே வேலை முடிஞ்சிடும் இல்ல. ஒவ்வொரு பயணியுமே அவரோட இடத்துக்கு எக்ஸ்பிரஸ் வண்டியில் நீங்க ஏறுவீங்களா? டீலக்ஸ் வண்டியில இங்க அவர் எந்திரிக்கவே மாட்டார் அந்த இடத்துல. பட் இது ஒரு காரணமா சொல்ல, எப்பயாவதுனா பரவாயில்ல, எப்பயுமே ஏறினாலும் நம்ம ஒண்ணு பாஸ் பண்ணி கொடுத்து வாங்கணும், இல்லைன்னா அவர்கிட்ட வாங்கணும். இதுல சில பெண்கள்லாம் சண்டையா போடுவாங்க, வேற ஏ இன்னா வரமாட்டியா நீயே அப்படிம்பாங்க. ஆஹா அக்கா நீ பேசுக்கா பேசுக்கா சொன்னாக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
ஸோ விஷயத்துக்கு வர 200 ரூபாய் கட்டணம் இல்லாத பேருந்தில் பயணித்து அது டிக்கெட் வாங்காததுனால பயணிக்கு 200 ரூபாய் ஃபைனை போட்டு அதுக்கு அது போட்டதுக்காக நடவடிக்கை துறை ரீதியாக அந்த டிக்கெட் பரிசோத்தகர் மீது எடுத்திருப்பதாக சரித்திரங்கள் சொல்கின்றன மக்களே. இது வரலாற்றில் இடம்பெறும் சரித்திர நிகழ்வாக பார்க்கப்படுது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய அந்த கட்சி கொள்கை மாநாடு. விஜய் விஜய் அவரே தெளிவா இல்ல, நீங்க ஏப்பா போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதாவது தெளிவா ஒரு பக்கம் தமிழ் தேசியங்கிறாரு, ஒரு பக்கம் திராவிடன்றாரு, அதை விமர்சிக்கிற சீமான் அவர்கள் கருவாட்டு சாம்பார் என்றாரு. என்னப்பா அப்படின்னு விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா திராவிட மாடலை எதிர்த்தார் இல்லையா, இப்ப வந்து திராவிட மாடல் நாயகன் யாரு, ஐயா உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் இல்லையா. ஓஹோ, வரலாறு எழுதப்பட்டு வருதா. துணை முதலமைச்சர் பதில் சொல்லணும், ஆனா அவர் மட்டும் பதில் சொல்லவே இல்லை. அமைச்சர்கள் எல்லாம் சொன்னாங்க, இப்ப அமைச்சர்களும் என்ன பண்றாங்கன்னா அமைதியாயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அவடியா அமைதியா போயிட்டாங்க, எதுவுமே பேசல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்குமார் அவர்கள், அதாவது விஜய் அவர்களுடைய அந்த தொழில்துறையில, அதாவது திரைத்தொழில்துறையில போட்டியாளராக, விஜய்க்கு கடுமையான போட்டியாளராக கருதப்படக்கூடியவர் யாருன்னா அஜித்குமார் தான், அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. என்ன வாழ்த்துன்னா, அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதனுடைய லோகோ வந்து நடிகர் அஜித்குமார் அவர்கள் அவருடைய அந்த கார் ரேஸுடைய லோகோலாம் போட்டிருக்காரு, அவருடைய ஷர்ட்ல போட்டிருக்காரு, அவருடைய கார்ல போட்டிருக்காரு. ஸோ அதை வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக கருதுறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதை பார்த்த நிறைய பேர் ஓஹோ விஜய் எதிர்கொள்றதுக்கு தான் இந்த யூகமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. தமிழிசை மேடம் வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க, விஜய் அவர்களுக்கான விமர்சனத்தை பட்டை திட்டுவதற்காகத்தான் இந்த அஜித் அவர்களுக்கான வாழ்த்தாக பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. ரெண்டாவது சிண்டு முடிஞ்சு விடுற வேலையான்ற மாதிரிலாம் நெட்டிசன்கள் போட்டிருக்காங்க. அஜித் ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனானப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் மறைந்த அதிமுகவினுடைய தலைவராக இருந்தவர், தலைவர் பொதுச்செயலாளராக இருந்தவர் ஜெயலலிதா நேரில் கூப்பிட்டு பேசினப்பயே, மேடம் என்னோட வேலை நடிக்கிறது மட்டும்தான், நடிச்சுக்கிட்டே போயிருவேன் அப்படின்னு தொழில தொழில் துணை முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய சகாக்கள் அங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு வாழ்த்து சொன்னாரா இல்லையா, அதே போலதான் இதுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அரசியலையும் கலை அந்த சினிமாவையும் பிரிச்சு பார்க்கணும், இதெல்லாம் பார்க்க கூடாது. பாருங்க, ரெண்டு கண்ணுங்க, ரெண்டு கண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திராவிட மாடல ஊழலாட்சி குடும்பாட்சி எல்லாம் சொன்னாரு, இப்ப வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா சார். ஒருவேளை பதில் சொன்னா நம்ம தொகுதியில ஓட்டு குறைஞ்சு நாம எம்எல்ஏவா கூட ஆக முடியாத நிலைமைக்கு வந்துருவோமோ. ஆனா விஜய் மாநாட்டுக்கு பிறகு திமுகவில் உச்சகட்ட பதற்றம், ஈரான்லயும் இஸ்ரேலையும் இருக்கக்கூடிய போர் பதற்றத்தை விட மிக அதிகமான பதற்றம் இருக்கிறதாக ஐயா பேசிக்கொள்கிறார்கள். ஐயா எல்லாருமே தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாடுறது, கையில் காசு இல்லை, பட்டாசு வாங்கலாமா, மழை வேற வந்துருச்சு, ஸ்வீட் வாங்குறது காசு இல்லை, ட்ரெஸ் வேற எடுக்கணும், போனஸ் வந்தது கையை கடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது, தங்க வேலை வேற இருப்போச்சு. இதெல்லாம் வந்து நடுத்தர மக்களுடைய பிரச்சனையாக இருக்கும்போது இந்த போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பல் அப்படின்றதும் அவங்க ஒரு பக்கம் அடடே நம்ம இந்த பக்கம் பார்ப்போமே அப்படின்னா, ஏன்னா இவங்க பிஸியாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு சென்னையில் மூலக்கடை அப்படின்ற பதியில் ஒரு வாகன சோதனையை அவங்க நடத்தியிருக்காங்க. ஒரு பொதுவான சோதனை, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.7 kg மெத்தா கல்வியில சிறந்த மாநிலம், பொருளாதாரத்துல சிறந்த மாநிலம், அதுல சிறந்த மாநிலம், இதுல சிறந்த மாநிலம், நீங்க டாக் போட்டு போடுறீங்களா, இன்ஸ்டால போடுறீங்க, ட்விட்டர்ல போடுறீங்க, யூடியூப்ல வீடியோ போடுறீங்க, மெத்தாம்பட்டமனுடைய கேபிட்டல் தமிழ்நாடுன்னு உங்களுக்கு தைரியம் வந்தா போட முடியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கயா. நீங்க தொடக்கத்துல என்ன சொன்னீங்க, மக்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு சொன்னீங்க, இம்பிட்டுக்கான மெத்தாம்பட்டமனை வந்து நாக்கல நக்குனீங்களா, 3 நாளைக்கு பெப்பர்மேன் படுத்துக்கலாம், செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டு வருவாங்க, பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும். அப்படிப்பட்ட போலீஸ் பிடிக்குதா இல்லையா, நடவடிக்கை எடுக்கிறமா இல்லையா அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்லுவாங்க. உடனே இது வரைக்கும் எடுக்காம இருந்தாங்க, இப்ப நாங்க எடுக்கிறோம்ன்றாங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, இப்ப என்ன 27 பிடிச்சாங்க, என்ன 27 கோடி ரூபாயா, 2.7 kg தான், அதுக்கெல்லாம் எனக்கு 27 இன்னும் கொஞ்சம் இவங்க கொஞ்சம் நடவடிக்கைகள் கொஞ்சம் சுருக்குனாங்கன்னா நாங்க 27 கோடி டெவலப் பண்ணிடுவோம், 27 கிலோவுக்கு டெவலப் பண்ணிடுவோம்.
சோ அந்த மெத்தாம்பெட்டமைன் நம்ம ஜாஃபர் சாதிக்கு வந்தாருங்க. அதுக்கப்புறம் மெத்தாம்பெட்டம் அப்படியே கடல்ல ஆறா ஓடுதுங்க. தமிழ்நாட்டுல எங்கெங்கயோ பிடிக்கிறாங்க. அடுத்து ஒருத்தர் பிடிச்சாங்க, அவர் பேர்லாம் நீங்க மறந்துட்டீங்க, கிளாம் பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பிடிச்சாங்க. சரி விடுங்க, இப்ப என்ன நடந்திருக்கு? அதான் ரெண்டு அக்யூஸ்ட கைது பண்ணிருக்காங்க. 2.7 கேஜி ஒன்லி சீஸ் 27 க்ரோர் வேல்யூ இன்டர்நேஷனல் வேல்யூ அப்படின்றாங்க. பாதுகாப்பா வச்சிருக்காங்க. நம்ம தீபாவளி பிரச்சனைகள்ல இந்த செய்திகளை சொல்றதுக்கு இடையில ஒரு இடைச்சொருகளா இந்த செய்தி வந்திருக்கு. பாவம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அடுத்தும் போதுதான் டாஸ்மாக. காந்தி ஜெயந்தி அன்னைக்கெல்லாம் வந்து மதுக்கடைகளை மூடுவாங்க, ஆனால் தீபாவளி அன்னைக்கு மூட மாட்டாங்க. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு கறிக்கடையும் மூடிடுவாங்க. ஆமா, ஆனா தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க பிளாக்ல ரெண்டுமே வாங்குவோம் அப்படின்னு வரி சொல்லிக்கிறாங்க. எஸ், ரெண்டு நாள்ல 600 கோடி ரூபாய் இலக்கு வைத்து அதை வந்து மது விற்பனை செய்ய போறாங்களாம். அநேகமாக முடிஞ்ச உடனே வந்து எவ்வளவு மது விற்பனை நடந்திருக்கு, எந்த அளவுக்கு மது விலக்க வந்து தமிழ்நாடு அரசு கையெழுத்து கொடுத்துருக்கோம், ஃபேன் கொடுத்துருக்கோம், இலவச மகளிர் விடியல் பயணம் கொடுத்துருக்கோம், மாசம் மாசம் 1000 ரூபாய் பேங்க்ல போடுறோம். இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வரும்? எங்க இருந்து அந்த காசு எல்லாம் குடுக்கறாங்களா பேசிக்கிறாங்க? உங்ககிட்ட இருந்தா போடுங்கோ அப்படின்றது மாதிரி ஒரு சிம்பாலிக்கா சொல்றாங்க போல. இப்ப இதற்கு எதிராக மனு கொடுத்து ராஜேஸ்வரி பிரியாங்கிற சமூக ஆர்வலர் வந்து டாஸ்மாக் நிர்வாகத்துல வந்து கொடுத்திருந்தாங்க. டாஸ்மாக் தலைமை நிர்வாக அதிகாரிய அலுவலகத்துக்கு போய் கிட்ட என்னங்க பிரச்சனை, ஏங்க இப்படி அலட்சியப்படுத்துறீங்க, அத ரெண்டு நாளைக்கு மூடித்தான் வைங்களேன். ஒரு வாரம் தான் கேட்டேன், 600 கோடி ரூபாய் அதெல்லாம் அப்படி மூட முடியுமா? அதனால அவர் வந்து வெளியே போயிருக்கிறாரு, நீங்க 3 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துடைய காவலர் பாதுகாப்பு அதிகாரி செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து அவங்கள வந்து கையை பிடிச்சி வெளியே தள்ள முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டிருக்காங்க, இது எவ்வளோ குடும்பங்களுடைய சாபங்களை வாங்கக்கூடிய ஒரு வேலை, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாமா? ரெண்டு நாளைக்கு நீங்கள் கடையை மூடி வைக்கிறதுனால என்ன ஆகிறப்போது? அதிமுக ஆட்சியில இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்துல இப்போ நாங்க வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட விதவைகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம், அதற்கு செலவாகும் தொகையை டாஸ்மார்க்கில் இருந்து நாங்கள் செலவுக்காக எடுத்துக்கொள்கிறோம், இதை நீங்கள் எப்படி நீங்கள் தவறு என்று சொல்கிறீர்கள்? கதை கரெக்டா வந்துச்சான்னு தெரியல, பட் பண்றாங்க. விதவை மறுமணம்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு விபத்தினால இறந்து போனவங்களுக்கு மறுமணம் செய்யறதுக்கானது. நான் என்ன சொல்றேன்னா, அதிமுக ஆட்சியில கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, அதுக்கு காரணம் டாஸ்மாக், டாஸ்மாக் மூடுங்க. நாங்க இப்போ கிட்டத்தட்ட 3.5 வருஷம் 4 வருஷம் ஆக போகுது, இப்பயும் டாஸ்மாக் பிப்ளிக்கு பிலாப்பியா தான் இருக்குது. டார்கெட் 1000 க்ரோர் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிருக்காங்களாம் இந்த தீபாவளிக்கு. எஸ், அதனால வந்து எவ்வளவு ரீச் பண்ண போறாங்கன்னு தெரியல. அநேகமா 2 நாளைக்கு அப்புறமா வந்து கடுமையான கண்டனங்கள்லாம் சுத்தி வரான், அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. தம்பி அடுத்த பிளானுக்கு கிடைச்சிருச்சு, அடுத்த திட்டம் நாங்க இது எப்படி திரும்ப மடமாட்டோம்? தாவேக்கா மாநாட்டிற்கு அந்த ஏரியாவில் விற்கப்பட்ட டாஸ்மாக் சரக்கினுடைய மதிப்பு 1.5 கோடி ரூபாய் ஜாஸ்தியா இருக்கியா? அப்படி சொல்ல பாத்தியா, குடிச்சு தரக்கூடாது பார்த்தா எல்லாம் குடிச்சுட்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட்டு படத்தை போட்டு அந்த அந்த பிட்டு வீடியோவை போட்டு அந்த குறு வீடியோவை போட்டு ஷோ எது தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த மாதிரியான விஷயங்களை போட்டு நாங்க இந்த மடமாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி விஜயவர்களை தாக்குறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவோம், ஆனா இங்க இதை பத்திலாம் பேசக்கூடாது. கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துல குறிப்பா பள்ளி கல்லூரிகள் எங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து கஞ்சா விற்பனை அமோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ரெண்டு பேர்த்த கைது பண்றாங்க. கணேசன் பக்கத்துல, ஆமா, அவங்களை மாணவர்களை குறி வச்சு கஞ்சா விற்கிறாங்க. இது விக்ரமன் யார் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தா ரெண்டு பேர் மாட்டுறாங்க, கணேசன் முத்துக்குமார் என்ற ரெண்டு பேர் மாட்டுறாங்க. அவங்கள வச்சு உனக்கு எங்கடா வந்து கஞ்சா கிடைக்குது, என்னடா நீங்க எல்லாம் வாங்கி விக்கிறீங்களா, இல்ல நீங்களே பயிர் செய்யறீங்களா, விதையெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க, பூச்சி மருந்து எல்லாம் கரெக்டா கிடைக்குது அவங்களுக்கு, யூரியா உரம் எல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க, போறீங்க அரசு மானியம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா வருதா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. அவன் யூரியாக்கெல்லாம் மானியம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அவனு ஐயா இல்லையா, விவசாயம் வச்சு பண்ற அளவுக்கு எங்களுக்கு வயது இல்லையா, நாங்க வாங்கி வைக்கிற வியாபாரி தாயா சொல்லி அவங்க பிறந்திருக்காங்க. அப்படியா எங்க இருந்து கிடைக்கிறோம்? தென் மாவட்டங்கள்ல இருந்து அங்கதான் எனக்கு புரியல, இங்க இருந்துதான் அங்க கடத்துறானுங்க, அப்புறம் பார்த்தா அங்க இருந்து இங்க வருதுன்றாங்க. விற்பனை கும்பல பொறி வச்சிருக்காங்க, பொறி எப்படி வறுத்த பொறி இல்ல வெள்ளா பொறி வச்சிருக்காங்க. சோ இவங்க வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணிருக்கான், கணேசன் முத்துக்குமார் ரெண்டு பேருமே அந்த காவலாளிட்ட போய் எப்பா தீபாவளி வருது அப்படி அதையாப்பா கேக்குற, என் பொண்டாட்டி அதை கேட்டா, இதை கேட்டா கவர்மெண்ட் போனஸ் அறிவிக்குதா என்னன்னு எனக்கு தெரியல, வர்ற காசு இஎம்ஐக்கே சரியா, அவர் ஏதோ புலம்பிருக்காரு போல. சோ நான் 2000 ரூபாய் போடுறேன் போன் மட்டும் கூட மாதிரி அவன் கேட்டிருக்கான். யாரு அக்யூஸ்டுங்க ரெண்டு பேரு நடந்தாதான் சொல்ல, நம்ம தினமலர் உண்மையின் உரைகள்ங்க. 2000 ரூபீஸ் ஒன்லி. சரி இப்ப இது என்னன்னா, காசு கொடுத்தோம்னா அவன்கிட்ட காசும் இருக்காது,
தீபாவளி செலவுக்காக சம்பந்தப்பட்ட போதை கும்பல் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி நாங்க மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி இங்க பிரியாணி கொடுத்தாங்க, அதுல வந்து லெக் பீஸ் வரல, நீ வந்து தண்ணி பாட்டில் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் போட்டு உனக்கு மாற்றத்துக்காக டிராப் செட் பண்ணி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவலை கொடுத்துட்டாயா? நேரத்தில் 2000 வருகிறது நிறைவேற்றாங்க இல்ல இப்ப என்ன, தனியாருக்கு வந்து வாடகைக்கு விடுறாங்களாம், தனியார் அதை வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து வாடகை அடிப்படையில வந்து விளையாட வந்து அனுமதிப்பாங்களாம். 120 ரூபாயில் பேசிக்கொள்கிறார்கள். ஒரு மணி நேரத்துக்கு 120 ரூபாய் சார்ஜ், அதுல 40 ரூபாய் வந்து மாநகராட்சிக்கு போயிடும், 80 ரூபாய் அந்த பிரைவேட் கம்பெனி. அதாவது இங்க என்னன்னா, இந்த கலை நூற்றாண்டு பூங்கான்னு ஆரம்பிச்சாங்க, நுழைவு கட்டணம் சொல்லிட்டு சைபருக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு 2-3 சேர்த்து போட்டாங்களான்றது தெரியல, முன்னாடி ஒன்ன போட்டு அதுக்கப்புறம் 2-3 சைபரை போட்டு விட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் எவன்டா போறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா 120 ரூபாய் கட்டணம்ன்றாங்க. எல்லாமே உங்க உயரத்துல இருந்தே நீங்க உலகத்தை பாக்குறீங்களா? ஐயா கீழே பாருங்கயா, எறும்பு எல்லாமே இருக்கியா, சாவரவன் நாளைக்கு சாவரவன் இன்னைக்கு சாவரவன் நாளானி சாவரவன்லாம் இருக்கிறாயா, அவனுக்கு வந்து மாதிரி கட்டணம் போடுறீங்க. ஒருத்தருக்கு தான் 120 ரூபாய், நீங்க 10 பேர் சேர்ந்துதான் ஒரு கேம் விளையாட முடியும், கால்பந்தாக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கும். அப்ப 1200 வித் ஜிஎஸ்டி போயிடும். அதனால வந்துட்டு இது வந்து ரொம்ப மோசமானதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இது அடித்தட்டு மக்களுடைய விளையாட்டு ஆசை கனவை தகர்த்து விடும். நான் இன்னொரு ஐடியா சொல்றேங்க, அதாவது டிராபிக் அதிகமா இருக்கக்கூடிய 4 பக்கமும் சிக்னல் இருக்கும் இல்லைங்களா, அப்போ ஒரு நீங்க வந்து ஒரு 1.5 நிமிஷம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு டிராபிக் சிக்னல் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 10 நிமிஷம் போட்டுருங்க, 10 நிமிஷம் கூட அந்த 10 நிமிஷம் கேப்ல யாருக்காவது வாடகை விட்டுருங்க, அந்த டிராபிக் சிக்னல் வாடகை விட்டுருச்சிங்களா, செம்ம காசு அல்லவா, நிறைய நிக்கிறவன நல்லா பாத்துனே இருப்பான், நல்ல திட்டங்க பாருங்க. எந்த கவுன்சிலர் இதை கொண்டு போய் மாமன்ற தீர்மானத்தை சொல்லிடாதீங்க வேண்டாம். இதே மாதிரி பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். தீபாவளி பண்டிகையை நம்புபவர்களுக்கு கொண்டாடுபவர்களுக்கு தினமலர் சார்பாக வாழ்த்துக்கள். இது சைட்லைட்ஸ், நன்றி.